சென்னை பொறுத்த மட்டும் எல்லாத்துக்கும் இந்த ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. 16ஆம் தேதியிலிருந்தே அதற்கான டோக்கன்கள் வழங்கப்பட இருக்கிறது. அடுத்த 10 நாட்களில் அந்த பணி நிறைவடையும். கணக்கீடுகள் என்பது ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் லைன் நம்ம எடுத்துக்க முடியும். அந்த ரெஃபரன்ஸ் லைன் என்பது இன்றைக்கு ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு எடுத்திருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அரசுக்கு முறையீடு செய்யும். பாதிக்கப்பட்டவர்களை யாரை விட்டுட்டு போகணும்னு நம்ம அவசியம் கிடையாது. அவங்க அந்த இடத்துல குடும்பம் வைத்திருக்கிறதுக்கு வேறு ஆவணங்களை அவர் வந்து கொடுக்கலாம். அதுக்காக தான் அந்த ஆவணங்களுக்காக ஒரு சிறப்பு முகாம்கள் வேறு இப்போது நடைபெற இருக்கிறது. அக்கௌண்ட்டில் போடும்போது என்ன சிரமங்கன்னா, போன முறை நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு நாங்கள் வழங்குகிற போதே இது குற்றச்சாட்டு வந்தது. 1000 ரூபாய் கொடுத்த உடனே வங்கிகள் என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே அவங்களுக்கு ஏதாவது கடன் இருந்தாங்கன்னா அதை பிடித்தம் பண்ணிக்கிறாங்க. ஆக யாருக்கு நம்ம நிவாரணம் உடனடி நிவாரணம் போய் கொடுக்கணுமோ அவங்களுக்கு இப்போ நீங்கள் 5000 ரூபாய் கொடுக்கீங்கன்னா சென்னை போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க பல இடத்துல கடன் வாங்கியிருக்கலாம். இப்போ உடனடியாக நம்ம இது வங்கியில் கொடுத்தா அவங்க அதை பிடித்தம் பண்ணிக்கலாம். போன விட்டால் நம்ம வார்னிங் பண்ணி கூட சில இடங்களில் அது பிடித்தாங்க அந்த வங்கிகள். நம்ம வார்னிங் கொடுத்ததுக்கப்புறம்